உங்கள் பரணி டிவியின் இன்றைய முக்கிய செய்திகள். உணவு பாதுகாப்பு சட்டம் குறித்த விளக்க கூட்டம் டவுன் நெல்லை வியாபாரிகள் சங்கத்தில் வைத்து நடைபெற்றது. திருநெல்வேலி மாவட்ட நியமன அலுவலர் செந்தில்குமார் வேலுச்சாமி தலைமை தாங்கினார். உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் காளிமுத்து, இப்ராஹிம், முத்துக்குமார், ரமேஷ் சந்திரசேகரன், சங்கரலிங்கம், ராஜகோபால் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் உணவு பாதுகாப்பு நடைமுறைகள், சட்டத்தின் சாராம்சம், அதில் கஷ்டம் என நினைப்பவற்றை எவ்வாறு எதிர்கொள்வது என அனைத்து அம்சங்களும் எடுத்துரைக்கப்பட்டது. தொடர்ந்து உணவு பாதுகாப்பு சட்டம் என்பது உணவுப் பொருள் விற்பனையாளர்களை துன்புறுத்துவதற்கு அல்ல, நல்ல பொருளாய் நாட்டு மக்களுக்கு கிடைப்பதற்குத்தான் என எடுத்துக் கூறினர். இன்று நெல்லை டவுன் வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த விழிப்புணர்வு கூட்டத்தில் உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிர்ணய சட்டம் குறித்த விழிப்புணர்வு மற்றும் பொருள்கள் வாங்கும் விதம், ஸ்டோர்ரூமில் வைத்திருக்கும் விதம், விற்கும் விதம் மற்றும் பாக்கெட்டில் அடைத்து விற்கப்படும் பொழுது கவனிக்கப்பட வேண்டிய பொட்டலமிடம் விதிமுறைகள் ஆகியன குறித்து விழிப்புணர்வு ஆகியன